Ready? சுற்றுப்புற சூழல் புரட்சியின் ஐந்தாவது விதிமுறை, த ஃபிஃப்த் ரூல் ஆஃப் என்வயர்மெண்டல் ரெவல்யூஷன், டெமோக்ரசி ஆஃப் ஆல் கிரீச்சர்ஸ், பிரபஞ்ச ஜனநாயகம். ஜனநாயகத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஜனநாயகம் என்பது மனிதர்களை பற்றி, மனிதர்களுக்கு உரிமை உண்டு, மனிதர்களுக்கு எல்லாமே உண்டு, சுதந்திரம் உண்டு, இதுதான் மனித ஜனநாயகம். மனித ஜனநாயகத்தில் மனிதனுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவோம், மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் பேசுகின்றோம், மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பேசுகின்றோம், மதங்கள் மும்முரமாக மனிதனுடைய மீட்பை பற்றியும் ஈடேற்றத்தை பற்றியும் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரபஞ்ச ஜனநாயகம் என்பது மனிதனை பற்றிய மட்டுமல்ல, படைப்பை பற்றியது. பிரபஞ்ச ஜனநாயகம், எல்லா உயிர்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது. ஃப்ராக்ஸ், தவளைகள், தவளை உரிமைகள், பாம்புகள், பாம்பு உரிமைகள், பல்லிகள், பல்லி உரிமைகள், கொசுக்கள், கொசு உரிமைகள், டைனோசோர்கள், டைனோசோர் உரிமைகள், தாவரங்கள், தாவர உரிமைகள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சகோதர சகோதரர்கள் அல்லவா? பிரான்சிஸ் அசிசியார், எல்லாமே சகோதர சகோதரி உறவிலே இருப்பதனால் அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை நாம் தான் வழங்க வேண்டும். நாம் தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்பீஷிஸ், உயிரினம் நமக்குத்தான் விளங்குகின்றது. ஆகவே நாம் தான் அந்த உரிமைகளை எடுத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் நமது அழைப்பு இந்த பிரபஞ்சத்தில். பணியாளனாக இருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஸ்டூவர்ட் என்று சொல்வார்கள். நாம் மூன்று விஷயங்களை கவனிக்க வேண்டும் அந்த பணியை செய்கின்ற பொழுது. ஃபெய்த்ஃபுல்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, மூன்றாவது அக்கௌண்டபிலிட்டி. இந்த மூன்று வார்த்தைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் நாம் பணியாளன் ஆக முடியும். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்லுவார், நான் மட்டும் அரசனாக இருந்தால் கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது பட்டு கம்பளம் விரித்து அந்த மிருகங்களுக்கு வரவேற்பு கொடுப்பேன், அவற்றை அறுத்து சாப்பிட மாட்டேன், அன்றைய தினம் அவர்களுக்கு வரவேற்பு நான் கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கையிலே தேனீ கூண்டுகளில் சென்று குளிர்காலத்தில் அவர்களுக்கு ஒயின் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் குளிரிலே தேனை அதிகமாக சேகரிக்க முடியாது, மலர்கள் இருக்காது குளிர். ஆகவே அவர்களுக்கு ஒயின் கொடுத்து திராட்சை ரசத்தை கொடுத்து அவற்றை பராமரித்தார். எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கின்றது, வாழ, சாப்பிட, இருக்க உறைவிடும். நமது பரம தந்தையாகிய கடவுள் ஒரு பெரிய அழகான பூமியை படைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த சுற்றுப்புற சூழல் புரட்சி நாம் கொண்டு வர வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார் 800 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தார். அவருடைய கனவு நனவாகவில்லை. இப்பொழுது அவருடைய கனவு நனவாகப் போகின்றது. நமது பாப்பிரை பிரான்சிஸ் உண்மையாக அந்த பெயரை எடுத்துக்கொண்டு நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு சேர்ந்து, புனித பிரான்சிஸ் அசிசியாரோடு சேர்ந்து நாமும் இந்த பூமியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.